ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ராகிமா வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் ராகியும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு அரை கப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள், அப்புறம் வாழைப்பழம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் சரிங்க, அதையும் எடுத்து மசித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு வெள்ளம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. வெள்ளத்தை வந்து தட்டி உருகிறதுக்காக போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு வடச்சட்டியில் ராகி மாவு இருக்குல்ல, ராகி மாவு அதை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி வாசம் வரும், பச்சை வாசம், நல்லா லைட்டாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரிசி மாவும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வெள்ளமும் உருகிருச்சு, இதை வடிகட்டி இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த வெள்ளத்தை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நான் இந்த வெள்ளமும் ஊற்றிருக்கேன், இது கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கலக்கியாச்சு. இப்போ இதில் கலக்கி நல்லா எடுத்து வச்சுருக்குங்க. இதில் நம்ம மசித்து வச்சுருக்க வெள்ளம், இது வாழைப்பழம், அப்புறம் ஏலக்காய் தூள். இதை போட்டு இதை ஒரு கிழக்கு கலக்கிட்டு காமிக்கிறேன். கலக்கியாச்சுங்க. இது வந்து சூடாக இருக்குது, அது கூடயே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து நான் கையில் ரெண்டு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, எண்ணெயோ நெய்யோ. இப்போ இதை நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது உருண்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வருதா? இதை வேக வைக்க வச்சாச்சுங்க. இது வெந்தது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ராகி தான் ரொம்ப ஹெல்த்தியாச்சு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூக்கில் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, நல்லாயிருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.